பிரதமர் நரேந்திர மோடியிடம் இருந்து அதிகாரத்தையும் பதவியையும் மக்கள் பறிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் விக்ரமனின் நினைவு தின விழா சென்னை வாணிமகாலில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை பார்க்க மறுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். மத்திய அரசு கொண்டு வரும் திட்டத்திற்கு மாநில அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி இனி தேவையில்லை என்று கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும், மோடி அரசு சர்வாதிகார ஆட்சி போல் உள்ளது என்றும் கூறினார். வெளிநாடு செல்வதற்கும் விதவிதமாக உடைகளை உடுத்திக் கொள்வதற்கும் மோடி அடிமையாகிவிட்டார் என்றும், அவரிடம் இருந்து அதிகாரத்தையும் பதவியையும் மக்கள் பறிக்க வேண்டும் என்றும் அப்போது வைகோ கூறினார். அதுக்கு வந்து பிரதமர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எனக்கு நல்ல நண்பர் தான். ஆனால் லட்சம் விவசாயிகள் போராடுறாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இவர் எதுக்கு ஒவ்வொரு நாடாக போய்கிட்டு இருக்கிறாரு? 100 நாடுகளுக்கு போயிருக்கார், 110-120 நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு போதைங்க, ஒரு பென்ஷன். சில பேருக்கு சில அடிக்ஷன் இருக்கும். நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு 2 அடிக்ஷன் இருக்குது. விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறதுல ஒரு அடிக்ஷன். ஒரு நாளைக்கு 7 தடவை விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறாரு. தினம் ஒரு நாட்டுக்கு போகிறது ஒரு அடிக்ஷன். இது ஒரு போதை. இந்த போதையிலேருந்து ஒரு காலம் நரேந்திர மோடி வெளியே வர முடியாது. அந்த போதையிலேயே இருக்கட்டும். அவற்ற அந்த பதவியையும் அதிகாரத்தையும் மக்கள் பறிக்கணும் இந்த வரப்போகிற எலெக்ஷனில். இதான் என்னுடைய வேண்டுகோள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.